ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்டிவ் ஹெர்பல்ஸ். ஒரே நாளில் கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையும் அதே மாதிரி அதிகப்படியான கண்ணில் இருக்கக்கூடிய சுருக்கங்களையும் ஈஸியாக ரொம்ப எளிமையாக நீக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஹோம் ரெமடியை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் வந்து ரொம்ப எஃபெக்டிவானது. ரொம்ப தெரியலாம், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ குழப்பலாம். அதுக்கு முன்னமே நம்ம சேனலை நீங்கள் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இது ரொம்ப சிம்பிளான ஹோம் ரெமடின்னு சொன்னேன், கட்டாயம் இது ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா அது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் கட்டாயம் நீங்கள் வந்து ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா விடவே மாட்டீங்க, அவ்வளோ வந்து உங்களுக்கு எஃபெக்டிவ். சில பேருக்கு ஒரு ஏஜுக்கு மேலே வந்து ரொம்ப சுருக்கம் வந்துடும். இதனால் வந்து அவங்க என்னதான் மேக்கப் பண்ணாலும் சரி, என்னதான் அழகாக இருந்தாலும் சரி, இந்த கண்ணு வந்து கண்கள் வந்து பேசும். அந்த முகத்துக்கு ஒரு அழகை கொடுக்கும், ஒரு வசீகரத்தை கொடுக்கும். இந்த கண்ணில் சுருக்கம் வரும்போதும் அதுமாதிரி கருவளையம் வரும்போதும் நம்ம என்னதான் மேக்கப் போட்டாலும் நம்ம வயதை வந்து ஏற்றி. இதுக்கு தேவையான பொருட்கள் வாசலின், பெட்ரோலியம் ஜெல்லி, இது எல்லா மெடிக்கல் ஷாப்லையுமே கிடைக்குது. 5 ரூபாய்க்கு ஒரு சின்ன வாசலின் பாக்ஸ் கூட நமக்கு கிடைக்குது. இந்த வாசலின் பெட்ரோலியம் ஜெல்லி வாங்கிக்கோங்க. இதில் வந்து 2 ஸ்பூன் பெட்ரோலியம் ஜெல்லி ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன கிண்ணத்தில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வாசலின் பெட்ரோலியம் ஜெல்லி வந்து ஸ்கின்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான அப்பழுக்கையும் அகற்றிடும், அதே மாதிரி சுருக்கங்களையும் சரி செஞ்சிடும். இதில் வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங் கண்டென்ட் இருக்குது, அதாவது வந்து ஈரப்பதத்தை தக்க வைக்கக்கூடிய தன்மை இந்த வாசலின் பெட்ரோலியம் ஜெல்லிக்கு இருக்குது. அதே மாதிரி ஸ்கின்னை நல்ல வெண்மையாக்கக்கூடிய தன்மையும் இதுக்கு இருக்குது. அடுத்ததாக நம்ம எடுக்கக்கூடிய இன்னொரு பொருள் வந்து ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், இதுலேயும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால ஸ்கின்னை வந்து ரொம்ப இளமையாக வச்சுருக்கும். இதுவுமே விட்டமின் டி அதிகம் இருக்க ஆயில். இது வந்து சுருக்கங்களை நீக்கிறதுக்கு ரொம்ப வந்து அதிகப்படியாக பயன்படுத்த வந்து இளமையாக்கணும் அப்படின்னாலும் இந்த ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம். 2 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சேர்க்கக்கூடிய இன்னொரு பொருள் வந்து விட்டமின் இ கேப்சூல். இவ்யான் 400 mg சொல்லிட்டு எல்லா மெடிக்கல் ஷாப்லையுமே கிடைக்கும். இது வந்து புது ஸ்கின்னை வந்து நமக்கு வந்து ரெஜுனேட் பண்ணும். அதாவது பழைய டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் இருந்ததுனாலே இந்த மாதிரி கருவளையம், கண்ணை சுற்றி ஒரு கருமை, அதே மாதிரி சுருக்கங்கள் இதெல்லாம் நல்லா நீக்கி இது வந்து 2 கேப்சூல் இருக்க மாதிரி கட் பண்ணி இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பொருளுமே நல்லா கலந்துட்டு ஒரு டபுள் பாயில் மெத்தட் படி நம்ம வந்து இதை ஹீட் பண்ண போகிறோம். அதாவது வந்து ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணீர் கொதிக்க வச்சிடணும். அந்த கொதிக்கிற தண்ணீரில் இந்த நம்ம எல்லா பொருளும் போட்டிருக்கோம், இந்த கிண்ணத்தை வந்து நம்ம மெதுவாக வந்து இறக்கி வச்சிடணும். அந்த தண்ணி வந்து உள்ளே போகக்கூடாது, இதை வந்து சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ நம்ம மேலே போட்ட அந்த வாசலின், எண்ணெய், விட்டமின் இ எல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று கலந்து வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து 5 நிமிஷம் கழித்து இதை வெளியில் எடுத்துடலாம். இதை வெளியில் எடுத்து கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம ஆலுவேரா ஜெல் இருக்கு இல்லையா, இது வந்து கடையில் வாங்குகிற ஆலுவேரா ஜெல் யூஸ் பண்ணி 1 ஸ்பூன் இருக்காம கலந்துலாம். இது எல்லா பொருளோடும் இந்த ஆலுவேரா ஜெல்லை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து நம்ம பீட் பண்ணி கலக்கும் போது இது பார்க்கறதுக்கு ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்துடும், ஒரு ஜெல் மாதிரி நமக்கு வரும். இந்த ஜெல்லை நல்லா கலந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கலாம். இதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும், எப்போ அப்ளை பண்ணணும் கேட்டிங்கன்னா, இதை வந்து கண்களை சுற்றி நல்லா வந்து ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்களை சுற்றி நல்லா வந்து மசாஜ் பண்ணிவிடுங்க. இதனால் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தூங்க போயிடலாம். இதை கழுவணுன்ற அவசியம் இல்லை. இதை ஒரே ஒரு நாள் போட்டுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் பாருங்கள், உங்கள் கண்ணில் இருக்கக்கூடிய கருவளையம்லாம் ரொம்ப நல்லா குறைஞ்சிருக்கும். அதே மாதிரி சுருக்கங்கள் எல்லாம் நீங்கி கண் பார்க்குறதுக்கே ஒரு 10 வயசு குறைஞ்ச ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். இதை வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம். ஒரு நாளே உங்களுக்கு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து தொடர்ந்து ஒரு 3 இல்லை 4 நாள் யூஸ் பண்ணி பாருங்கள். சுருக்கங்கள் வர்றதும் இந்த மாதிரி கருவளையம் வர்றதும் எல்லாருக்குமே காமனாக இருக்குது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம், இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் நம்ம சேனல் வழியாக வர
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி, வணக்கம்.